ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனல் மாதிரியே ஏவி ரிசீவர் தமிழ் நம்மளோட சேனல் நேம், சரிங்களா? ஸோ இந்த சேனல் நேமில் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறான், ஏவி ரிசீவர் தமிழ் அப்படின்ட்டு ஒரு சேனலை வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து எனக்கு போட்டிருக்கிறாரு. ஸோ நான் என்ன மாதிரியே அவன் வந்து ஒரு கமெண்ட்டை வந்து போட்டிருக்கிறான், அதாவது நான் போடுற மாதிரி, ஓகேங்களா? அதாவது என்ன மாதிரி போட்டிருக்காருன்னா, உங்கள் அப்பனுக்கும் உங்கள் அப்பன் ஒருத்தன் இருப்பான் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்கிறான். பார்த்தீங்கன்னா அதுவுமே ஏவி ரிசீவர் தமிழ் அப்படின்னு தான் இருக்குது. நானுமே அந்த கமெண்ட்டை பார்க்குறேன், என்னடா நம்ம போடவே இல்லையே, ஆனால் நம்ம சேனல் நேமில் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வருது அப்படின்ட்டுன்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி எவனாட்டும் வந்து கிரியேட் பண்ணி போடுவோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த டைமில் வந்து ஸ்ட்ரைக் ஆகலை. அந்த சேனல் நேமோட லோகோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு என்ன லோகோ வந்து கொடுத்துருப்போமோ அதே சேம் லோகோவை தான் அவனுமே வந்து கொடுத்துருக்குறான். அதனால் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாகவே தான் இருந்துச்சு. ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒன்று போல தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதனால் இந்த சப்ஸ்கிரைபர் வந்து என்ன பண்ணுறாரு, எதுக்கு அப்புறம் நான் போட்ட கமெண்ட்டை டெலிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டுன்னா, அந்த அவர் வந்து என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தார், சரிங்களா? அந்த கமெண்ட்லேயே சண்டைக்கு வராப்பில் அவர். எனக்குமே தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கடா இந்த மாதிரி அவர் கேட்குறாரு, நம்ம ஒரு கமெண்ட் டெலிட் பண்ணலையே அப்படின்றது. இது டெலிட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு உங்கள் அப்பனுக்கும் உங்கள் அப்பன் ஒருத்தன் இருக்கிறான்ட்டுன்னு அந்த சப்ஸ்கிரைபருக்கு கமெண்ட்டை போட்டுட்டு இதை வந்து டெலிட்டும் பண்ணியிருக்கிறான். இதனால் இந்த சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட சண்டைக்கு வர்றாரு, நான் தான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் போல அப்படின்ட்டுன்னு. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இப்போ உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 10/11 என்னமோ வந்து சேனல் கிரியேட் பண்ணியிருக்கணும், ஏபி ரிசீவர் தமிழ் அப்படின்ட்டுன்னு. எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாத்தையுமே பிடிக்காம தான் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் போடக்கூடிய வீடியோ வந்து பிடிக்கலன்னா என்னோடய நம்பர் வந்து நான் எல்லா வீடியோலையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தைரியம் இருந்ததுன்னா நம்பரை ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி என்னென்னு என்கிட்ட டேரெக்டாக பேச விட்டிதுன்னு. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக உட்காந்துக்கிட்டு என்னோட நேம்லேயே ஒரு சேனல் நேம் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் நான் போடுற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு சில்லித்தனமாக இல்லை இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது. ஸோ நான் வந்து யார்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு சில்லித்தனமான க்வெஸ்சன் வந்து ஒரு சில்லித்தனமான ஒரு கமெண்ட் வந்து போடுறதே கிடையாது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரியான வீடியோ எதுவுமே போடுறேன். நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோவை தான் நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்து எல்லாவனுமே வந்து பிஸ்னஸாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? நான் வந்து அதை வந்து பிஸ்னஸாக நான் வந்து பார்க்கல. அதனால் நான் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஏவி ரிசீவர் வச்சிருக்கிற எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஆடியோ வந்து கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீயாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து பிஸ்னஸாக பார்க்குறவங்களுக்கு மேபி பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட வரேன். முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லணும், ஃபோன் பண்ண நம்பர் கொடுத்துருக்கிறேன், ஃபோன் பண்ணி அந்த டேரக்டாக பேசி என்ன ஏது அப்படிங்கிறத பேசிக்க வேண்டியதான். அதை விட்டுட்டு சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக சேனல் நேம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இது என்ன ஒரு விளையாட்டு பண்ணுறது அப்படின்ட்டுன்னு தெரியல. அதனால் நான் வந்து எந்த ஒரு வித்தியாசமான கமெண்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து போடுறதில்ல. மேக்ஸிமம் நம்மகிட்ட கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா டவுட்டு தான் வந்து கேட்பாங்க. முடிஞ்ச லெவலுக்கு நான் என்ன டவுட்டு வந்து அவங்களுக்கு நான் வந்து கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கமெண்ட்டில் தான். முடியாததுக்கு அந்த லைக் மட்டும் பண்ணி விடுவோம், ஓகேங்களா? மற்றபடி ஒரு அன்வான்டான ஒரு கமெண்ட் வந்து நான் போடுறதே கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்தராக ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அதை கண்டுக்காதீங்க, அது வந்து நான் போடுறதில்ல, ஓகேங்களா? நம்மளோட சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏவி ரிசீவர். ஏவிக்கும் ரிசீவருக்கும் இடையில கேப் விட்டுருக்க மாட்டேன், ஏவி ரிசீவர் தமிழுக்கு தான் வந்து கேப் விட்டுருப்பேன். நான் குடி சீக்கிரத்தில் அந்த லோகோவை வந்து மாற்றிடுறேன். மேக்ஸிமம் என்னோடய ஃபோட்டோ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நான் நெட்டில் எடுத்த ஃபோட்டோ தான். அதனால தான் இவன் என்ன பண்ணிட்டான், அதே ஃபோட்டோ அப்படியே நெட்டில் எடுத்து அவனோட சேனல் நேமுக்கும் வச்சுக்கிட்டான். அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் வந்து ஆச்சு. அதனால் இப்போ வந்து நான் அந்த சேனல் நேமுக்கு உண்டான லோகோவை வந்து என்னோட ஃபோட்டோவை கொடுத்துறேன். என்னோட ஃபோட்டோ கொடுத்தா நீங்கள் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை வந்து பண்ணிடுவீங்க, இது வந்து எந்த சேனல் என்ன ஏது அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.